சுவாமி, தாய் சுவாமி அம்மையா, தாயின் பொறுப்பில் இருந்தவர். ஆறாம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்துக் கொண்டார். இளம் வயதிலேயே தேசிய உணர்வு மிக்க காமராஜர் விருதுநகரில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் கண்டன போராட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் நடந்த கூட்டத்தில் டாக்டர் வரதராஜு நாயுடு பேசியதை கேட்டு காங்கிரஸ் கட்சியின் தொண்டரானார் சுதந்திர போராட்டத்தில் காமராஜர். காங்கிரஸ் கட்சியின் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டதை அறிந்து அவரது மாமா கருப்பையா திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார். அந்த சமயத்தில் 1974 கேரளாவில் வைக்கம் இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார். பின் சுதந்திரத்தில் ஆலையினுடைய போராட்டத்தில் பங்கு கொண்டார் தேசிய தலைவர் காமராஜர். சென்னை மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் சத்தியமூர்த்தி அவரது சீடரானார். 1920 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கினார். 1923 தமிழ்நாட்டில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. 1929 காங்கிரஸ் கட்சி முழு நேர உறுப்பினரான பின் தமிழகத்தின் முதலமைச்சரானார். தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களின் நலனுக்காக இலவச மதிய உணவு, சீருடை போன்றவற்றை கொண்டு வந்தார். இந்த கல்விக்கண் தந்த காமராசர் இந்த நன்னாளை போற்றி பகிர்வோம். இவ்வளவு நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் ஆசிரியர்களான